ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சிவரஞ்சனி, அத்தானையிலேருந்து. நான் வந்துட்டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு என்னோடய பேசிக் லெவல் ஆல்பம் வந்துட்டு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு என்னோடய ரெண்டாவது வீடியோ. ஆல்ரெடி என்னோடய போஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட் வந்து மேம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆல் பீட்ஸ் ஒர்க்குக்கும், ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ வந்தது அப்படிங்கும்போது அது வந்து தாம்பூர் ஸ்டிச்சில் நான் பண்ணியிருந்த திரௌபதி தான் எடுத்து பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு என்னோடய ஃபுல் ஆல்பத்துக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஈஸ்வரி மேம், சோஃபியா மேம், மோகனப்பிரியா மேம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சோஃபியா மேம் வந்துட்டு எப்போவுமே அவங்களோட ஒரு வீடியோ பார்க்கும்போது கிளியராக நமக்கு புரிஞ்சிடும், மறுபடியும் நமக்கு அதில் எந்த டவுட்டுமே வராது. அதே மாதிரி தான் ஈஸ்வரி மேமும், ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும், அதில் எப்படி நம்ம டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தருவாங்க. மோகனப்பிரியா மேமும் அப்படி தான். இப்போ ஒரு டிசைன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் அப்ளை பண்ண தெரியல, நான் வேறு எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாலும், இல்லை இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா இதை மேற்கொண்டு அப்படியே அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எடுத்து பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு பிக்சரும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். எனக்கு குட்டி குட்டியாக பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி ஸ்பேசஸ் வந்துட்டு எனக்கு நிறையா இருக்கணும், அது மாதிரி தான் பிக்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு ஆரம்பத்தில் இது பண்ணும்போது எனக்கு ஆரி நீரில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எனக்கு இதுக்கு இடையிலேயே எனக்கு நீ பெயின் வந்துருச்சு, ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை நான் விடாமல் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு நல்ல கிரெடிட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த மூணு பேருமே, சோஃபியா மேமும் சரி, ஈஸ்வரி மேமும் சரி, மோகனப்பிரியா மேம் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆரம்பத்தில் அவருக்கு இது பிடிக்கல, ஆனால் இருந்தாலும் நான் பண்ண அவருக்கு பார்த்துட்டு ஓகே நீ பண்ணு, நல்லா தான் பண்ணுற அப்படின்னு எனக்கு நிறையா என்கரேஜ் பண்ணார். என் ஃபேமிலியும் அதே மாதிரி தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நிறையா பேசணுன் இருக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க்கை நான் முதல் வந்துட்டு ஏனோ தானோன்னு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு இப்போ அதில் வந்துட்டு நல்ல மோட்டிவ் பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரி, நம்மளும் இதை நல்லபடியாக பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நான் இதை மேற்கொண்டு நான் மறுபடியும் பண்ணணும். மறுபடியும் என் மேம், எங்கள் மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சோஃபியா மேம்க்கு தேங்க்யூ, ஈஸ்வரி மேம்க்கு தேங்க்யூ, மோகனப்பிரியா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்யூ மேம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடது ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.